வாழ்க மருத்துவர் ஐயா, வாழ்க மருத்துவர் சின்னையா. ஓங்குங்க பட்டாளி மக்கள் கட்சியின் ஒற்றுமை. இன்று 59வது பிறந்த நாள் காணும் மன்னிய சங்கத்தின் நிரந்தர தலைவர் மாவீரன் காடு வெட்டியார் ஜே குரு அண்ணன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவேற்காடு நகராட்சி 15வது வார்டு மாதராவேடு பகுதிக்குட்பட்ட இந்த பகுதியில் இன்று மிக சிறப்பாக அண்ணனுடைய படத்திறப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஒடுக்கப்பட்ட 2.5 கோடி ஆண்ட பரம்பரை சேர சோழ பாண்டிய பல்லவ சம்பூர்வ நாயக்க வம்சத்தைச் சேர்ந்த பன்னியகுல சத்திரிய 2.5 கோடிக்கும் மேலாக வாழுகின்ற இந்த தமிழகத்திலே இந்த சமுதாயத்தை குறிப்பிட்டு ஒரு சில கயவர்கள் பெண்களை தாயாகவும் தங்கையாகவும் காவேரியாகவும் சரஸ்வதியாகவும் சிந்துவாகவும் போற்றுகின்ற பெண்களை குறிவைத்து பள்ளியில் படிக்கும்போதே இந்த இன பெண்களை மட்டுமல்ல இந்த தமிழகத்திலே வாழுகின்ற அனைத்து பெண்களையும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்த சிலர் கயவர்கள் தன் தங்கையாய் தாயாய் மதிக்கின்ற அக்குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை கொடுத்து அவர்கள் அறியாமலேயே அவர்களை பதிவு திருமணம் செய்து கொண்டு அவர்களுடைய வாழ்வை சீரழிக்கின்ற அந்த கயவர்களை இந்த நேரத்திலே கண்டித்து காடு வெட்டியார் மறைந்துவிட்டார், இனி நம்மை தட்டி கேட்க யாரும் இல்லை என்று அவர்கள் நினைத்தால் அவருடைய தம்பிகளான இந்த படை மட்டுமல்ல இப்படை மட்டுமல்ல பல்லாயிரம் இளைஞர்கள் இந்த மண்ணிலே அவருடைய சகோதரர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் உங்களை வேரோடு மட்டுமல்ல வேரோடு மண்ணோடும் வேர் அறப்போம் என்று இந்த நேரத்திலே உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றோம். நிறைய ஒரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து மோர் தென் ஒரு 2 தடவை 3 தடவைக்கு மேலே வந்து ஒரே தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. வன்னிய சமுதாயத்துக்கோசம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பீச்சு நல்ல இதுலாம் கொடுத்துருக்காரு. என்றைக்கும் மறைந்தாலும் மக்கள் மனதில் எப்பயுமே வாழ்ந்து கொண்டிருப்பார். வன்னிய சங்கத்தின் என்றும் நிரந்தர தலைவராக இருக்கும் நமது மாவீரன் ஜெய குரு அவர்கள் மீண்டும் அந்த பதவிக்கு நமது கனலரசன் அவர்கள் வந்து மிகவும் நல்லா இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்வோம்.